வீடியோ ஒரு ஸ்பான்சர் டக்கர் கேமிங் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒன் கே சஸ்கார் ரீச் பண்ணணும்னு வித்தியாசமான ஒரு கிவ்வே பண்ண போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா பப்ஜி ட்ரிகர் ஹெட்ஃபோனு ஃபிங்கர் கிளவ் இந்த மாதிரி வித்தியாசமான பப்ஜி பொருட்களையும் பண்ணுறாப்பில் எப்படி வேணாலும் உங்களுக்கு கேஷாக கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த கிவ்வேலாம் நீங்கள் மாற்றி எடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மானிட்டேஷன் ஆன பிறகு ஒரு மிகப்பெரிய லெவலில் கிவ்வே பண்ண போகிறப்பல அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா பப்ஜி மொபைல் கார்ட் ஆஃப் வார் ஜிடிஎஃப் இந்த மாதிரி வித்தியாசமான கேமையும் ஒரு ஸ்ட்ரீம் பண்ணுறாப்புல இவரு சேனலில் டிஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட்டுக்காமல் கொடுத்துருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஹாய் ஃபைனேஷன் நான் வைக்கிங்க ஃபை இன்னைக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எஜுகேஷனாகவும் இன்ஃபர்மேஷனாகவும் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பஜ்ஜி இந்தியா பற்றி நீங்கள் வந்து விஷயத்தை டேரெக்டாக உண்மையான விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வசதியாக இருக்கிற மாதிரி தான் இந்த வீடியோ நான் பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ மெயினாக டார்கெட் பண்ணி பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா ஸோ ரெண்டு டாபிக் பேசுகப்போம் ஸோ டேரக்டாக ஃபஸ்ட் டாப்பிக்கே போயிடுறேன் ஸோ ஃபஸ்ட் டாப்பிக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டிஐ போர்ட்டல் அப்படின்னு நீங்கள் வந்து கூகுள் க்ரோமில் க்ரோமில்ல வெப்சைட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெப்சைட் ஒன்று ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ரைட் டு இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெப்சைட்டுக்கு பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இது நம்ம கவர்மெண்ட் நடத்துகிற வெப்சைட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் சம்மந்தமாகவோ இல்லை நம்ம நம்மளுடைய மினிஸ்டர் சம்மந்தமாக எந்த ஒரு கொஸ்டினாக இருந்தாலும் எந்த ஒரு தெளிவான இன்ஃபர்மேஷன் வேணுன்னாலும் அனௌன்ஸ்மெண்ட்டாக இருந்தாலும் இங்கே வரும்னு நீங்கள் இங்கே தெரிஞ்சுக்கலாம் இங்கே கேள்வி கட்டு இங்கே வந்து விஷயம் வரத தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா நியூஸ் பேப்பரும் எல்லா இடத்துலையும் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க கவர்மெண்ட் பேன் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட் இது பண்ணிட்டாங்க கவர்மெண்ட் இப்படி பேசியிருக்காங்கங்கிறத சொல்கிறாங்க ஸோ இங்கே எப்படி நீங்கள் வந்து கவர்மெண்ட்டு விஷயத்தை கேட்குறது அப்படிங்கிறத இந்த வீடியோ உங்களுக்கு மெயினாக நான் வந்து டார்கெட் பண்ணி சொல்லி கொடுக்க போகிறது அப்புறம் மற்ற விஷயத்தெல்லாம் சொல்கிறேன் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மேலே ஹோம் அதுக்கு பதிலே வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் ரிக்வஸ்ட்னு இருக்கும் அதை தொட்டுக்குங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சில உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க நல்லா நான் வச்சுங்க இது ஒரு கவர்மெண்ட் வெப்சைட்டு சும்மா இங்கே போயிட்டு இது கேட்கக்கூடாது உங்களுக்கு ப்ராப்ளம் வந்துடும் ஸோ தேவையான விஷயத்தை மட்டும் இங்கே கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க அதெல்லாம் படித்து பார்த்துட்டு ஐஎஸ் சப்மிட்டில் கீழிட்டி கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும்

சொல்லிட்டு கீழ கீழே நம்பத்தோட வந்து எலக்ட்ரானிக் எலக்ட்ரானிக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இப்போ ஓகே கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் உங்க நேமு ஜெண்டர் அட்ரஸ் பின்கோடு ஃபோன் நம்பர் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா இங்கே கேள்வி கேட்குறதுக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணு ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா ஸோ நீங்கள் இந்தியனாக இருந்தே ஓகே அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து வறுமை கோட்டு கீழே இருக்கீங்க இல்லையான்னு கேட்கும் நீங்கள் நோன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பத்து ரூபா பே பே பண்ண வேண்டியது இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா ஸோ அது அவ்வளோதான் மினிமம் பத்து ரூபா தான் நீங்கள் பே பண்ணணும் இது கவர்மெண்ட்டை நீங்கள் கேட்குறதுக்கு கீழே வந்து இந்த இடத்துல உங்களுக்கு என்ன கேள்வி அந்த கேள்வி நீங்கள் கேட்டு நீங்கள் அனுப்பி விட்டுலாம் உங்களுக்கு ஒரு கோட் கோடு கொடுத்துருக்காங்க அந்த கோடை கட்டி என்னைக்கு வேணால் உங்களுக்கு அனுசர் வந்துடும் முப்பது நாளுக்குள்ளே அனுசர் வந்துடும்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் மினிமமாக பதினஞ்சு நாளுக்குள்ளே அனுசர் அழிச்சிடறாங்க இங்கே கேட்டு தான் இவங்க வந்து பார்த்திங்கன்னா மினிஸ்டர் இப்படி சொல்லுது மினிஸ்டர் இப்படி சொல்லுது வரலன்னு சொல்லுது அப்படின்னு சொல் கேட்டு சொல்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் நம்ம கேமிங் மினிஸ்டர் எலக்ட்ரானிக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மட்டும் இல்லை எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ் கவர்மெண்ட் உள்ளது இங்கே கேள்வி கேட்க முடியும் உங்களுக்கு அனுசர் அளிப்பாங்க அதுக்கு தான் இந்த வெப்சைட் கவர்மெண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கு ஸோ இதில் கேள்வி கேட்டு அனுசர் அளித்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேம் இஸ்போர்ட் அப்படிங்கிற இவர் போட்டிருக்க அந்த இன்ஸ்டாகிராம் பேஜ் போட்டிருக்கல இந்த இது ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கேட்டிருக்காங்க இந்த மாதிரி பேன் பண்ண ஆப்ல ஒன்னு தான் பப்ஜி மொபைல் அந்த ஆப் வந்து பாத்தீங்கன்னா திரும்பி இந்தியால வரப்போகுது அது வந்து ரீலான்ச் லான்ச் கொடுக்க போறாங்க அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா புது நேம் இருக்கு அது வந்து நீங்க அலோவ் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு நம்ம மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்குன்னா எம்ஓஐடி ஹெஸ் நாட் கிவன் எனி பர்மிஷன் ஃபார் லான்ச் ஆஃப் பப்ஜி நாங்கள் எந்த ஒரு பர்மிஷன் லான்ச் பண்ணுறதுக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா ஸோ இது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் உங்களுடைய ஃப்ரெண்டு உங்கள் வீட்டுக்கு வந்தாரா நீங்கள் அனுமதி உள்ள க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கேட்குறேன் நீங்க என்கிட்ட பதில் சொல்றீங்க நான் அனுமதிக்கல ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு வந்தாரா இல்லையான்னு சொல்லலை ஓகேங்களா ஆனா நீங்க சொல்றது அனுமதிக்கல ப்ரோ அப்போ அவர் வந்தாரா இல்லையான்னு தெரியல அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிறதபடி பார்த்தா பப்ஜி மொபைல் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி திரும்பி லான்ச் ஆயிருக்கு எல்லாம் சொல்கிறாங்களா எங்கள் பெரிய எல்லோரும் ஸ்பீச் நடக்குது நீங்கள் அனுமதிச்சிங்களான்னு கேட்குறாங்க அதுக்கு கவர்மெண்ட் இல்லைங்குது ஆனால் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் கேட்டாங்க நாங்கள் அனுமதிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலை அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் பண்ணி அதாவது ஒரு சை பேன் பண்ண சைனா ஆப் இந்தியாவுக்கு மாதிரி இந்தியா கம்பெனியாக வந்து பார்த்திங்கன்னா கம்பெனிலாம் ஓப்பன் பண்ணிட்டு உங்கள்கிட்ட வந்து ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்தால் நீங்கள் அனுமதிப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அவங்க ஆமாவும் இல்லையான்னு சொன்னால் அதுவும் சொல்லலை ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்களே முடிவு இருக்குன்னு குழப்பி தான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து பதில் அளிச்சிருக்காங்க ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேமெண்ட் பண்ணி நான் கேள்வி கேட்க போகிறேன் ஸோ கேட்ட பிறகு தான் நம்மளுக்கு தெரியும் எத்தனை நாள் ஆகும் பதில் வரதுன்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேன் பண்ண ஆப்பு மாற்றி பேரை மாற்றி இந்த நாட்டுக்கு மாறி இந்த நாட்டு கம்பெனியாக திரும்பி வந்தால் நீங்கள் அனுமதிக்கணும் நான் கேட்க போகிறேன் ஸோ அதுக்கு என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ அதுக்கான ஒர்க் இப்போ நடந்துகிட்டு இருக்கு இவங்க அது இது இதெல்லாம் குழப்பு விட்டது மட்டும் எல்லாமே கீழே பார்த்தீங்கன்னா மூர்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் அது யாரும் படிக்கிறது இல்லை எந்த ஒரு யூடியூபரும் மெயினாக அதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே எழுதியிருக்காங்க அதாவது MIT has not given permission for the launch of PUBG, again it does not mean they would, they just haven't done so far. அதாவது இது வந்து அவங்க பண்ண மாட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை இன்னும் அவங்க பண்ணலைன்னு அர்த்தம் அப்படின்னா இன்னும் பப்ஜி கேட்கலன்னு அர்த்தங்கிறாங்களா இல்லை வருங்கிறாங்களா வராதுனாங்கிறாங்களா கொலைப்பூட்டியே கமலகாசம் மாதிரி கொலைப்பூட்டையே பேசிக்கிட்டே தான் நடப்பேன் எல்லா தவிர அனுசர் எவனுக்குமே தெரியாது இது முழுக்க சும்மா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜை வளர்க்குறதுக்கு எல்லாம் வர சாட்டிங்க தான் ஓகே ஸோ நம்ம உங்களுக்கு கொஸ்டின் தான் நீங்களே இப்போ டேரெக்டாக அந்த அந்த நான் சொன்ன அந்த வெப்பேஜில் கவர்மெண்ட் வெப்பேஜில் நீங்களே கேட்டுக்கலாம் என்ன மாதிரி ஸோ இப்போ நம்ம வந்து கேட்டுட்டு என்ன நடக்குதுங்கிறத பார்த்து சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா ஸோ இதுதான் ஃபஸ்ட் டாபிக் இதுதான் அந்த கேள்வி நிறைய பேரெண்டு கேட்டுக்கள் பதிலளிச்சிட்டேன் இரண்டாவது டாபிக் இவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆதிப் செய்யுது ஆளை பார்த்துக்குங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்போர்ட் ஆர்கனைசர் ஈஸ்போர்ட் அ ஜேர்னலிஸ்ட் இ ஸ்போர்ட் மெம்பர் இ ஸ்போர்ட் எனது இவெண்ட்டு போட்டு வச்சுருக்கேன் இங்கே பேர் வரிசை பட்டம் பெருசாக போய்கிட்டு இருக்கு இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இது அனவுன்ஸ்மெண்ட் கொடுக்குறாப்புல இந்த அனௌன்ஸ்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பப்ஜி போன பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அந்த பப்ஜி பிளேயர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய என்னது இந்தியாவுடைய இ ஸ்போர்ட்ஸ் வந்து ரொம்ப கே டேமேஜ் பண்ணுறாங்க அதோட அவங்களோட பாதிக்கிறாங்க ஏன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா பப்ஜி கேஆர்னு ஒன்று விளையாடுறாங்க அதில் டோர்னமெண்ட் நடத்துகிறாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இல்லீகல் லீகல்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது தப்பான விஷயம் இல்லை கவர்மெண்ட் விளாட்லான்னு சொன்ன மாதிரி சொல்கிறாங்க அப்படிலாம் கிடையாது இது ஒரு இல்லீகலான ஆப்னு அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது இதுக்கு நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் வந்து அது வந்து யார் யாரெல்லாம் இதை பண்ணியிருக்காங்கன்னு இவரே வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணுறாப்புல டைனமோ ஃபோர் டுவெண்ட்டி கொரட்டனு அதுக்கப்புறம் டாக்ஸிக் மாவி அதுக்கப்புறம் இந்த பக்கம் நம்மளுக்கு தெரிஞ்சாலுங்க பார்த்தா தமிழ் ஈஸ்போர்ட்டு ஆ த டீம் தமிழாஸ் டீம் தமிழாஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்ச் ராக்கு கேலக்சி இந்த மாதிரி சில பேர்லாம் இங்கே பேரெலாம் எழுதிருக்கு சில இவன் ஆர்கனைசர் பேரையும் எழுதியிருக்காங்க அண்ட் இன்னும் கொஞ்சம் போனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஓபி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிரியேட்டிவ் பவன் எனக்கு தெரிஞ்ச பேர்லாம் சொல்லிட்டு வரேன் அதுக்கப்புறம் நம்ம ஹண்ட்ரட் சிசி இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வந்து பேரை போட்டு இவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா கேர் விளாட்றாங்க அது இது அதை பற்றி விளாட்றாங்க அதில் மேட்ச் எதோ ஒன்று போகிறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க மேலாம் வந்து பார்த்திங்கன்னா இது போடுறாங்க இதெல்லாம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்டென்ட்லாம் விட்டுணும் இன்னும் பேஜ் கேரை பற்றி பேசக்கூடாது மீறி பேசினா இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கனா ஃபைன் மாதிரி ஏதோ ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து போல இருக்கு இந்த லெட்டர்லாம் ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா இவர் யாருன்னு தெரியணும்ல ஃபஸ்ட்டு இவர் யாருன்னு நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா ஸோ இவர் யார்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு எப்படி பணக்காரன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையை ஒன்று ஆரம்பிச்சு இந்த மாதிரி ஒரு கடையை ஆரம்பிச்சு பணக்காரன் ஆகலாம்னு சொல்லிட்டு பெரிய லெவலில் புக்கெலாம் ரிலீஸ் பண்ணிட்டு அந்த கடையை ஆரம்பிச்சு நஷ்டமான ஒரு ஒரு கதை கேள்விப்பட்டிருக்கீங்க அந்த மாதிரி தான் இவரும் இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய பேஜை காட்டுறேன் இதான் ஃப்ரெண்ட்ஸ் இவரோட மெயின் பேஜ் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா இது போட்டுருக்காங்க ஆர்டிக்கல்லாம் போட்டுருக்காப்புல இன்சார்ஜ் போல் எப்படி வந்து ஈஸ்போர்ட்டில் ரெவன்யூ பயங்கரமாக ஏர்ன் அந்த ஐடியாலாம் இதெல்லாம் பண்ணியிருக்காப்புல பட்

கேர் விளையாடலாம் விளையாடக்கூடாது நிறைய பேர் கேள்வி இப்போ இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கேட்டுங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஃபிஷியலாக இந்தியாவில் ரிலீஸ் பண்ணாத ஒரு ஆப் ஓகே ஒரு வேறு நாட்டோட ஒரு ஆப் அந்த நாட்டு இந்த நாட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா சண்டே கிடையாது இந்த ஒரு பிரச்சனை கிடையாது அந்த நாட்டோட ஆப் இங்கே பேன் பண்ணோம்னா இப்போ அந்த நாட்டு கூட நம்ம பிரச்சனை வளர்க்குற மாதிரி நிறைய விஷயம் இதில் இருக்குது ஸோ இதெல்லாம் யாரும் கண்டு கூட போகிறது இல்லை இப்படி சொல்ல போனால் நான் உங்களுக்கு தெளிவாக ஒன்று கேட்குறேன் இப்போ நான் இந்த சைடில் காட்டுற இந்த வெப்சைட் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க இதை விபிஎன் போட்டு பார்க்குற அத்தனை பேர்ட்டி ஃபைன் அடித்தா இந்தியா ஒரே நாளில் வளர்ச்சி ஆயிரும் கரெக்டாக ஸோ அதனை ஏன் பண்ணவே இல்லை ஏன்னா அந்த பேர் இல்லீகல் விஷயத்துக்கே பண்ணலை இன்னொரு ஒவ்வொரு நாட்டோட ஆப்பும் எவனோ ஒருத்தர் அதுக்கு ஏன் பண்ண போகிறாங்க ரைட்டா ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சும்மா இவங்களுக்குள்ளேயே பேசுறது இதெல்லாம் போட்டு ஒரி பண்ணிக்காதீங்க ரெண்டு விஷயம்ட்டு எல்லாரும் கேட்டீங்க மெசேஜ் பண்ணி இமெயில் பண்ணி அதுக்கு பதில் அடிச்சுட்டு ஏதாச்சும் கொஸ்டின் கீழே கேளுங்க முடிஞ்சளவுக்கு ட்ரை இன்னைக்கு வீடியோ ஸ்பான்சர் டக்கர் கேமிங் அவங்க சேனல் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட்டு கொடுத்துருங்க பண்ணி பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் கிங் One time, two time. Hit, 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 hit.